மூன்றாம் கட்ட தடுப்பூசி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். விடுதலை புலிகளை வைத்து தென்னிலங்கையை அச்சுறுத்தும் ராஜபக்சர்கள், ஸ்தானக்கேன் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு மாநகர சபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு. புதிய விலைகளின் கீழ் இன்று கடைகளுக்கு வருகின்றது பால்மா. வெள்ளை வேனில் வந்த குழுவினரின் சந்தேகத்துக்கிடமான நடத்தை, காவல் நிலையத்தில் முறைப்பாடு. அரசு தலைவர் கோட்டாபாயாவுக்கு மனோ எம்பி அனுப்பியுள்ள செய்தி. படகு கவிழ்ந்ததில் 160 பேர் பலி, காங்கோவில் துயரம். இம்மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு உலக தமிழர் வரலாற்று மையத்தில் நடைபெறும் காப்போம் தமிழ் அறிமுக நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இலங்கையில் இரண்டு கட்ட தடுப்பூசி மருந்தையும் பெற்றுக் கொண்டவர்களுக்கு 6 மாதங்களுக்கு பின்னர் 3ஆம் கட்ட தடுப்பூசி மருந்து வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வில தெரிவித்துள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் 3ஆம் கட்ட தடுப்பூசி மருந்தை வழங்குவதற்கான வழிகாட்டல்களை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பிரகாரம் 20 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 3ஆம் கட்ட தடுப்பூசி மருந்தாக ஃபைசர் ஏற்றப்பட உள்ளதாக ஹெகலிய ராம்புக்வில கூறியுள்ளார். இதற்கான தடுப்பூசி மருந்துகள் ஏற்கனவே முற்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், முன்கள பணியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 3ஆம் கட்ட தடுப்பூசி மருந்து வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளை வைத்து அரசாங்கம் தென்னிலங்கையை அச்சுறுத்துவதாக கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். இவர்கள் விடுதலை புலிகளை மீள கட்டி எழுப்பும் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக கூறி சிங்கள மக்களை அச்சம் கொள்ள செய்கின்றார்கள். இதனை காரணம் காட்டி தமிழ் இளைஞர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளையும் ராஜபக்ச அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பனை விதை நடும் வேலை திட்டத்தை ஆரம்பித்து உரையாற்றிய போது சாணக்கியன் ராசமாணிக்கம் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாநகர சபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை முதல் மாநகர சபை கதவுகளை மூடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கடந்த வாரம் சாரதி ஒருவரின் தொழில் உரிமை பறிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு உடன் நியமனம் வழங்க வேண்டும் என கூறி அவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா புதிய விலையின் கீழ் இன்று முதல் பால்மா சந்தைக்கு விடப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 1,195 ரூபாவாகவும், 400 கிராம் பால்மாவின் விலை 480 ரூபாவாகவும் இன்று சந்தையில் விடப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்களின் சங்கத்தின் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார். 1 கிலோகிராமிற்கு 350 ரூபாய் அதிகரிக்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். எனினும் நாட்டு மக்களின் நலன் கருதி அவ்வாறு பெரிய தொகைகளை அதிகரிக்க வேண்டாம் என்று அரசாங்கம் எங்களிடம் கூறியுள்ளது. அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு இணங்க இந்த விலையில் பால்மா அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய எவ்வித தட்டுப்பாடுமின்றி இன்று முதல் பால்மா வழங்கப்படும் என உறுதியாக கூற முடியும் என பால்மா இறக்குமதியாளர்களின் சங்கத்தின் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் துஷான் குணவர்த்தன தனது வீட்டின் அருகில் வெள்ளை வேனில் வந்த அடையாளம் தெரியாத குழுவினரின் சந்தேகத்துக்கிடமான நடத்தை குறித்து முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் கிருளப்பனை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. சந்தேகத்திற்குரிய வெள்ளை வேன் கடந்த வியாழக்கிழமை காலை வந்ததாக அவர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். வேனில் இருந்த ஒருவர் இறங்கி தமது வீட்டின் கதவில் உள்ள இலக்கத்தை அவதானித்து சென்றதாக அயல் வீட்டுக்காரர்கள் தங்களுக்கு தெரிவித்ததாகவும் அந்த முறைப்பாட்டில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனக்கு 1 மாதத்திற்கு முன்னர் கொலை அச்சுறுத்தல் வந்ததாக முறையிட்ட போதும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது.
நாட்டின் முதல் பிரஜையாக அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச மொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இலங்கை ராணுவம் நிறுவப்பட்டு 72வது ஆண்டு பூர்த்தியானதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளின் ஓர் அங்கமாக கோட்டாபாய ராஜபக்ச ராணுவ மைதானம் ஒன்றை அனுராதபுரத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இந்த மைதானம் அங்குரார்ப்பண நிகழ்வின் போது குறித்த விளையாட்டரங்கின் பெயர் பலகையில் தமிழ் மொழி உள்ளடக்கப்படவில்லை. இதனை கண்ணுற்ற மனோகணேசன் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டும் குறித்த விளையாட்டரங்கில் பெயர் மற்றும் ஏனைய விவரங்கள் உள்ளடங்கப்பட்டிருந்தது. இவ்வாறு தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டமை குறித்து தேசிய மொழிகள் தொடர்பான முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் தனது அதிருப்தியை தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் காங்கோ ஆற்றில் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட 9 படகுகள் கவிழ்ந்ததில் 160 அதிகமானோர் பலியானதாக கூறப்படுகின்றது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் 9 படகுகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட நிலையில் காங்கோ ஆற்றில் சென்று கொண்டிருந்தன. அதில் படகுகளில் 200 அதிகமானோர் பயணம் செய்தனர். வடக்கு மங்களா மாகாணம் பம்பா நகருக்கு அருகில் வந்தபோது எதிர்பாராத விதமாக படகுகள் கவிழ்ந்தன. இதனால் படகுகளில் பயணம் செய்த 200 அதிகமானோர் நீரில் மூழ்கினர். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை உயிருடன் மீட்டனா்.